தல அஜித்துடைய என்ன இருந்தால் திரைப்படம் ரிலீஸ் ஆகி ரொம்ப வெற்றிகரமாக ஓடிக்கிட்டு இருக்கு. ஏன்னா ரசிகர்கள் அந்த அளவுக்கு ஹவுஸ்ஃபுல் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க தியேட்டர்லலாம். அண்ட் இந்த படத்தில் த்ரிஷாவை பற்றி கண்டிப்பாக சொல்லியே ஆகணும். இவங்க ஒரு நடன கலைஞராக இந்த படத்தில் வந்து நடிக்கிறாங்க. ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் லுக்கு, அதுக்கப்புறம் நம்ம டீசர் ட்ரெய்லர் இதெல்லாம் பார்த்துருப்போம். ரொம்ப அழகாக இருக்காங்க த்ரிஷா. அண்ட் கல்யாணம் வேற கூடிய சீக்கிரம் நடக்க போகுது. இதுக்கு முன்னாடி வந்திருக்கிற இந்த திரைப்படத்தில் ரசிகர்கள் வந்து கொஞ்சம் வருத்தத்தோடு பார்த்தாலும் அவங்களுடைய அழகு எல்லாத்தையுமே மறக்க வச்சிருச்சு அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி ஒரு அழகான கேரக்டரை த்ரிஷா கொடுத்ததுக்காக த்ரிஷாவோட ரசிகர்கள் எல்லாருமே கௌதம் மேனனுக்கு நன்றியும் பாராட்டுகளும் தொடர்ந்து வலைதளங்களில் தெரிவிச்சுக்கிட்டே இருக்காங்க. இந்த படத்தில் த்ரிஷாவோட பேரு ஹேமானிகா. ரொம்ப வித்தியாசமான பேரா இருந்தாலும் கூட இவங்களுடைய கேரக்டரும் ரொம்ப வித்தியாசமாகவே இருக்காம். இதில் அனுஷ்காவும் ஒன் ஆஃப் த ஹீரோயினா நடிச்சிருக்காங்க. அவங்களோட பேரு தேன்மொழி. எப்படி விண்ணை தாண்டி வருவாயா அப்படிங்கிற படத்தில் த்ரிஷாவை ஜெஸ்ஸியாவே மாத்தினாரோ அதே மாதிரியே இந்த படத்தில் த்ரிஷாவை ஹேமானிகாவா எல்லா ரசிகர்கள் கையில கொண்டு போய் சேர்த்திருக்கிறாரு. ஸோ இது எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷமாகவும் த்ரிஷாவை பார்க்க ரொம்ப அற்புதமாகவும் இருந்தாங்க அப்படின்னு வலைதளங்களில் மட்டுமில்லாமல் படம் பார்த்துட்டு வந்த ரசிகர்கள் எல்லாருமே பேசிக்கிறாங்க.